வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிற வண்டி மாருதி சுசுகி சியாஸ் உடைய 2020 ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் வெஹிக்கிள். சியாஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001-2002 ரிலீஸ் ஆன ஓல்ட் ஷேப் பேலினோவுடைய வழித்தோன்றல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பேலினோ வந்து SX4 உருமாறிச்சு. SX4 வந்து 2015 சியாஸாக உருமாறிச்சு. ஸோ இன்னமும் அந்த லெகசி அப்படியே போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து போயிடுவோம். ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிலே இண்டிகேட்டர் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல்லும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் ஒரு ஃபாக்லாம் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு ஸ்கர்ட்டிங் மாதிரி க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பிளாக்கில் மசில் வந்துடுது. ஸோ சென்டரில் க்ரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுசுகி லோகோவோட வந்துடுது. பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கிளாசி பிளாக்கில். மேலேயும் கீழேயும் க்ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லும் பார்த்தோம்னா அதே தான். ஸோ அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்லோப்பிங்கான லெங்க்தான பானட்டு. இன்ஜின் ரூம் பார்க்கலாம், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அப்படியே இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா டயர் ப்ரொஃபைல் என்னன்றதை பார்த்துருவோம். இது வந்து ஒரு டைமண்ட் கட் அலாய் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ஃபா வேரியண்ட்டு. இதுக்கு மேலே சிஆர்எஸ்ன்னு ஒரு மாடல் இருக்குது, பட் இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாப் பெண்ட் மாதிரின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு ஆல்ஃபா வேரியண்ட் வெஹிக்கிள். 12-spoke டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 195/55 R16 வந்து வீல் சைஸு. ஸோ லோயர் வேரியண்ட்டில் 15-inch வீல்ஸ் வரும். அதுக்கும் கீழே பேஸ் வேரியண்ட்டில் ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும், அலாய் வீல் வராது. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரர்லேயே உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ரீமியம்னஸ்ஸை வந்து எப்படி காட்டியிருக்காங்க பாருங்கள். நிறைய இடத்துல க்ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர் பீடிங் பாருங்கள், க்ரோமில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ப்ளூ கலருக்கு நல்லா எடுப்பாக இருக்குது. அண்ட் இந்த 4 டோர் ஹேண்டிலும் க்ரோமில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரே ஒரு மேஜர் பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ செடானில் எல்லா செடான்லையுமே இருக்கிறது தான். இதில் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டணும். பட் செடானுடைய கம்ஃபர்ட் செடானுடைய கம்ஃபர்ட் தான், அதை வந்து பீட் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த லெங்க்த்து பாருங்கள், என்ன ஒரு லெங்க்த்து. ஸோ இது வந்து ஹைவேல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து அருமையாக இருக்கும். ஸோ இதனுடைய டோட்டல் லெங்க்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 meters லெங்க்த்து, 4.5 meters லெங்க்த் வருது. 1.7 meters விட்த் வருது. ஒரு 1.5 meters ஹைட் வருது. ஸோ பேக் ப்ரொஃபைல் அப்படியே பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிளு. ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரிட் லோகோ வந்துடுது. அண்ட் டெயில் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் எல்இடி, பிரேக் லைட்டு ஹாலஜன் தான், அண்ட் ரிவர்ஸ் லைட்டு ஹாலஜன், இண்டிகேட்டரும் ஹாலஜன் தான். ஸோ அந்த ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் எல்இடி. ஸோ லெஃப்ட் சைடில் சிஆர்எஸ் பேஜிங்கு, ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேஜிங்கு, சென்ட்ரலில் நம்பர் பிளேட் ப்ரொவிஷனு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பம்பர் நல்லா பெரிய பம்பரு. 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துட்டாங்க, 2 ரிஃப்ளெக்டர் கொடுத்துட்டாங்க, மேலே ஒரு சுசுகி லோகோ. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு 1.5 பூட்டு. ஸோ அப்படியே கிளாஸு, ஒரு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. ஸோ ரியர் டீஃபாகர் லைன்ஸ் வந்துடுது. பெட்ரோல் டேங்க் ஓப்பனிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ அப்படியே பாருங்கள். அண்ட் ரூஃப் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் பெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ரிஜிடிட்டிக்காக. ரிப்டு ரூஃப் கிடையாது. அண்ட் முக்கியமான பாயிண்ட்டு, இந்த வெஹிக்கிளில் கஸ்டமருக்கு செல்லிங் பாயிண்ட்டான சன் ரூஃப் இந்த வண்டியில் கிடையாது. சரி வாங்க, அப்படியே பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்பெக் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ டோர் சாத்துற சவுண்டு கேட்டிருப்பீங்க, நல்ல ஒரு சக்குன்னு ஒரு நல்ல ஒரு சவுண்டோடு சாத்துது. அண்டு யூஸ்வலாக என்கேப்பில் மாருதி வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுது, ஆர் நல்ல ரேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு டாக் எப்போவுமே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எக்கானமி வெஹிக்கிள்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் சியாஸ் வந்து ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது போக இந்த பானட் வந்து நல்ல ஒரு ஹெவியான வெயிட் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1.5 liter மாருத்தியுடைய K15B series இன்ஜின்னு. இந்த இன்ஜின் வந்து ஒரு 104 BHP 138 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜின் இந்த வண்டியில் ஒரு 4-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. பட் இதிலேயே உங்களுக்கு வந்து ஒரு 5-speed மேனுவலும் கிடைக்குது, உங்கள் இஷ்டம் தான். இந்த இன்ஜின் ரூமில் வந்து ஒரு 1.5 liter டீசல் இன்ஜின் இருந்தது, அது ஒரு பெரிய இன்ஜினு. ஸோ இப்போது வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல இன்சுலேஷனும் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜின் பேக் சைட்லேயும் சரி, பானட்ல ரூஃப் லைன்லேயும் சரி. ஸோ பானட்டை சாத்திட்டு அப்படியே பின்னாடி போவோம்.
ஸோ பூட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கீயை காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவலாக வர மாதிரி மாருதியுடைய ஸ்மார்ட் கீ தான், ஒரு லாக் பட்டன், ஒரு அன்லாக் பட்டன், ஒரு பூட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன். அந்த பூட் ரிலீஸ் பட்டனை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா பூட் வந்து தூக்கிடும். அண்ட் ஃபுல்லாக தூக்காது, நீங்கள் தான் கை வச்சு தூக்கணும். ஸோ இந்த பூட்டோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 510 லிட்டர். ஸோ 510 லிட்டர்ஸ் நல்ல டீப்பான ஒரு பூட்டு தான். கொஞ்சம் ஹைட்டான பொருள் வைக்க முடியாது, பட் நல்ல ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 4 சூட்கேஸ் நல்லா வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே தான் ஸ்டெப்னி கொடுத்துருக்குறாங்க, ஸ்டெப்னி டூல் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இந்த இடத்துல ஒரு ஹுக்கு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது கவர் கிவர் மாட்டிக்கலாம். ஸோ உள்ளே ஒரு பூட் லைட் ஒன்று வந்துடுது. ஸோ நல்ல ஒரு ஃபெல்ட் லைனிங் கொடுத்துருக்குறாங்க, கார்பெட் லைனிங்கு. ஸோ கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இந்த ஃப்ளாப்பை தூக்கணும் அப்படின்னா உள்ளே ஒரு 15 இன்ச் ஸ்டீல் ரிம் தான், காஸ்ட் கட்டிங்கு. அண்டு அந்த ஸ்பேஸும் 15 இன்ச் ரிம் தான் உள்ளே உட்காரும், 16 இன்ச் ரிம் உட்காராது. ஸோ இது ஆல்ஃபா வேரியண்ட்ன்றதுனால இதில் 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய்ஸ் வருது, பட் அதர்வைஸ் இதுக்கு கீழே இருக்கிற மாடல்லலாம் 15 இன்ச் அலாய்ஸ் தான் வரும். ஸோ அப்படியே பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி இன்டீரியர் என்ன, சீட்டிங் கெப்பாசிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமா வாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் பீஜ் இன்டீரியர். பிளாக் வந்து ஒரு 10-15% தான் சொல்லலாம், ஃபுல்லி பேலன்ஸ் எல்லாமே ஒரு 80-85% பீஜ் இன்டீரியர் தான். இதில் வந்து நல்ல ஒரு பீஜ் லெதர் அப்போல்ஸ்டி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு லெக் ஸ்பேஸு, ஒரு 85% தை சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். 3 பேர் கொஞ்சம் டைட்டு தான், ஆனால் 3 பேர் லாங்கில் உட்காந்து போகலாம். ஏன்னா பாருங்கள் ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 2 AC vents, ஒரு 12 வோல்ட் சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ டோர் பேடில் பார்த்தீங்கன்னா குரோமில் இந்த டோர் நிற்கிற லீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் விண்டோ ஸ்விட்சு, அப்புறம் இந்த டோரில் இருக்கிற ஆம் ரெஸ்ட்டில் பாருங்கள் கொஞ்சம் அந்த லெதர் மெட்டீரியல் வச்சுருக்காங்க. ஸோ பேக் சீட்டில் ரெண்டு பக்கமும் நம்ம இன்டீரியர் லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க, அந்த ரீடிங் லேம்பாக அதை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ அது போக இந்த ஃபாக்ஸ் வுட்டில் ஒரு சின்ன ட்ரிம் ஒன்று போகுது டோரில், அது ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்குமே போகுதுங்க. அது ஒரு ப்ரீமியம்னஸை காட்டுதுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ பின்னாடி 3 பேர் உட்காந்தா நடுவில் இருக்கிறவருக்கு ஹெட்ரெஸ் கிடையாது, 2 ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ சென்ட்ரலில் ஒரு ஆம்ரெஸ்ட்டு, ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளே கப்போல்டர்ஸ் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன் ஷேடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயில் பட்டதுன்னா அதை தூக்கி அப்படியே மாட்டிக்கலாம். அது போக 2 ஐசோஃபிக்ஸு சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்ல விஷயம். பட் இந்த லெதர் அப்போல்ஸ்ட்ரியை கண்டிப்பாக சொல்லணும், சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ வெயிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படி தூக்கி அப்படி மாட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னா இதுக்கு காம்படிட்டரான ஹோண்டா சிட்டியில் உங்களுக்கு நல்ல ஒரு சன்ரூஃப் கிடைக்கும், பட் இதில் சன்ரூஃப் இல்லை. சன்ரூஃப்காக வாங்குறீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி தான் போகணும். சன்ரூஃப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் ஸ்பேஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சியாஸுக்கு போகலாம், சியாஸும் நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டு, ஃபோன் அதை சொரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு. ஸோ சீட் பேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, மேகசின் ஹோல்டர்ஸும் வந்துடுது. சரி வாங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. நல்ல டோரெல்லாம் நல்லா சக் சக்குன்னு சாத்துது, நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பர்ஃபரேட்டடாகவே கொடுத்துருக்குறாங்க லெதர் அங்கங்கே, நல்ல ஒரு ப்ரீமியம் ரிச்னஸ் காட்டுதில்ல இது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் டோரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், அது போக கொஞ்சம் மேகசின்ஸு வைக்கிறதுக்கு ஹோல்டர் இருக்குது. பிளாக் அண்ட் பீஜு, அந்த இந்த பாருங்கள் அந்த ஃபாக்ஸ் வுட்டு ட்ரிம்மு. ஸோ மேல் போர்ஷன் பிளாக்லேயும் கீழ் போர்ஷன் பீஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த அலுமினியம் இன்சர்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி. ஸோ நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், அலுமினியமா சாட்டின் குரோம் ஃபினிஷாக ஏதோ ஒன்று, பட் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. ஸோ சென்ட்ரில் ஸோ சென்ட்ரு கன்சோல் பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, கியர் நாப் பாருங்கள் அது கீழே நல்ல லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். அண்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேண்ட் ரெஸ்ட் வந்து மூவபிள் கிடையாது, அதுக்கு கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கலாமே தவிர நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடையாது அது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி. அப்படியே மேலே சன் வைசர் பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர் சன் வைசரில்
கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க, மிரர் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் சைடில் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபாஸ்டேக் வந்துருச்சு, ஸோ இப்போ அந்த டிக்கெட் ஹோல்டருக்கு வேலை இல்லை. ஸோ சென்டரில் லைட்ஸு, ரெண்டு லைட் கொடுத்துருக்காங்க, பழையபடி அது வந்து எல்லோவில் தான் இருக்குது. அது போக ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் ஒன்று வந்துடுது. அண்டு இந்த சென்டர் மிரர் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ டிம்மிங் ஃபங்க்ஷனோடு வந்துடுது. நல்ல ஒரு ஃபீச்சர் அது. அண்ட் அது போக நாலு பெரிய பெரிய ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியில் நல்லாவே இருக்குங்க, ஏசி கூலிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ டோர் ஓப்பன் பண்ணோன்னா சிஎஸ்னு போட்டு ஒரு ஸ்கஃப் பிளேட் இருக்கு. நாலு டோர்ஸ்லேயுமே அது கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க, டிரைவர் சீட் டோர் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியில் ரெண்டு பக்கமுமே ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ரெண்டு டோர்ஸ்லேயுமே ரிக்வஸ்ட் சென்சார் வந்துடுது. இது ஆல்ஃபா ட்ரிம் இல்லையா, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே வந்துடும். ஸோ அந்த டிரைவர் சீட் டோரில் பார்த்தோன்னா பிளாக்கு, பீஜு, கொஞ்சம் வுட்டு, அப்புறம் அந்த க்ரோமில் டோர் நீக்கிற லிவரு, அப்புறம் அந்த ரோலரு, இந்த மிரரை க்ளோஸ் பண்ணுற பட்டனு, நாலு பவர் விண்டோஸு, ஒன் டச் டவுன் மட்டும் இந்த டிரைவர் சைடு கிளாஸ் மட்டும் இறங்கும். அண்டு லாக்கு அன்லாக் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மோட்டரைஸ்டு மிரர்ஸும் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான பட்டனும் டிரைவர் சைடு டோர்லேயே வந்துடுது. அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு, அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுற பட்டனு, அப்புறம் இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப், இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிடுக்கான ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்புடைய பட்டனு, இது ஃபாக் லாம்புக்கான சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்தது. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிளாக் கலர் லெதர் ரேப்டு, சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டேரிங் வீலு. ஸ்டேரிங் கொஞ்சம் ஓல்டு ஸ்கூல் தான், பழைய டிசைர்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ரவுண்ட் ஸ்டேரிங், ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு டீசெண்டான க்ளோ பாக்ஸ் தான், கூல்டு கிடையாது. அது போக சென்டரில் ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வருது, மாருதியுடைய ஸ்மார்ட் பிளே டிஸ்பிளே. நாலு ஸ்பீக்கர்ஸு, ரெண்டு ட்வீட்டர்ஸோடு வருது. ட்வீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனுடைய இன்டீரியர் போர்ஷன்லேயே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ மேப்ஸு, இந்த ஸ்க்ரீனுடைய ஃப்ளோ பாருங்கள், நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்படியே டச் ஸ்க்ரீனுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ரோலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ரைட் சைடில் ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோலரு. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஏசி நல்லாவே இருக்கும் நான் சொன்ன மாதிரி. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு 12-volt சாக்கெட்டுக்கான 12-volt பவர் சாக்கெட்டு, அப்புறம் ஒரு ஆக்ஸ் போர்ட்டு, ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் அந்த இடத்துல ஃபோனு பர்ஸு வச்சுக்கலாம். ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சென்ட் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடம்தான். அண்ட் இந்த மொத்த இடத்தையுமே மூடிக்கலாம், உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிறது மாதிரி இருக்குன்னா மூடி வச்சுக்கலாம், அதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி கியர் லீவர் வந்துடுது. ஸோ பார்க்கு, ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு, டிரைவில் ரெண்டு கியர் கொடுத்துருக்குறாங்க, நல்ல விஷயம். அண்ட் இது வந்து ஒரு 4-speed கியர் பாக்ஸ் தான். அண்ட் அதுக்கு பின்னாடி ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய பட்டனு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுதான் தட் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஓப்பனிங் பண்ணுற சுவிட்ச் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கீழே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது போக நான் சொன்ன மாதிரி தான், ஸோ ரெண்டு ஏர்பேக் வந்துடுது. ஸ்டேரிங்லேயும் அங்கங்கே மூணு ஸ்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு லெதர் ரேப்டு ஸ்டேரிங்கு. சென்ட்ரலில் நல்ல ஒரு சுசுக்கி லோகோ இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மியூசிக் சிஸ்டத்துக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூணு சுவிட்சு, இந்த வாய்ஸ் கண்ட்ரோலுக்கு கால்ஸ் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க, அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டரை பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து
ஒரு 80% அனலாக் தான். லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் மீட்ரு, ரைட் சைடில் ஸ்பீடு மீட்ரு, லெஃப்ட் சைடில் ஹீட் மீட்ரு, ரைட் சைடில் ஃபியூயல் மீட்ரு. சென்டரில் ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ ஆக்சிலேட் பண்ணுறீங்க, எவ்வளோ பிரேக் பண்ணுறீங்க, ஓடோ மீட்டர் என்ன, மற்றபடி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்மார்ட் ஹைப்ரிட்டில் பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, என்ஜினில் ஓடுதா, பேட்ரி எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு, பேட்ரி எவ்வளோ ரீசார்ஜ் ஆகுது, மோட்டர் ஒர்க் ஆகுதா, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக உங்களுக்கு காட்டிடும். ஸோ ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமி எல்லாமே. இது வந்து ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதுலேயே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அந்த சின்ன ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமுமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மெயின் ஒரு ஃபீச்சர் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் லாங்குக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர் தேன் தட், இதில் நான் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தது, நான் வந்து 6.1 ஹைட்டு. ஸோ பின்னாடி சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, தலை இடிக்குது. ஸோ ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைனால். மற்றபடி வெஹிக்கிள் சூப்பர் வண்டி. ஒன்று, எல்லோரும் காம்பேக்ட் செடானுக்கு போகிறாங்க, இல்லைனா ஒரு மிட் எஸ்யூவி, அதாவது இந்த காம்பேக்ட் எஸ்யூவிக்கு போகிறாங்க. பட் செடானுடைய ஃபீலு செடானுடைய ஃபீல் தான். ஸோ அது லாங்கில் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கும் ஒரு நல்ல ஒரு செடானுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு ஒரு கார் ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.